வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போறோம். ஓகே, மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வெளியில போயிடாதீங்க. ஒரு எளிமையான முறையில இந்த தொழிலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதில் லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25-35% வரைக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கு. அப்போ 1,00,000-1,00,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரப்பர் மேட்ஸ் அப்படின்னா ஆஹா, இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யோகா மேட்ஸ்ன்னு சொல்கிறோம், யோகாவுக்கு மட்டும் இது பயன்பட போகிறதில்ல, எல்லா விதமான நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியலில் பயன்படுது, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஜிம்மில் யூஸ் பண்ணுறாங்க, கராத்தே, டேக்வாண்டோ இந்த மாதிரி இடத்துல நடக்கிற இடத்துலலாம் இந்த மேட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மேட் பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம பார்க்குறது யோகா மேட் அப்படிங்கும்போது ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய யோகா மேட்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதையே நம்ம கரெக்டாக கட் பண்ணி பெரிய பெரிய அளவில் செய்யும்போது இது வந்து அதிக ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இந்த தொழிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான ரப்பர் மேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்த்தன் சைடு தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யலான்னா முதல் எளிய முறையாக இதை நம்ம பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் நம்ம இந்த யோகா மேட்ஸை நம்ம ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்சேலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மேட் அப்படிங்கிறது ஒரு 160 ரூபாய் அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கிது. இதை நம்ம விற்கும்போது அதிக விலைக்கு நம்ம விற்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைசஸ் இருக்குது. சாதாரணமாக 20 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர், 35, 40 மில்லிமீட்டர் இந்த மாதிரி நிறைய சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இது திக்னஸ்ஸை குறிக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஆனால் யோகா மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய யோகா மேட்ஸே உங்களுக்கு 500 ரூபாய், 600 ரூபாய் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இகாமர்ஸ் வெப்சைட்லலாம் உங்களுக்கு சேல் ஆகுது. அப்போது நம்ம ஒரு பீஸ் வந்து ஒரு 149 ரூபாய்க்கு நம்ம ஒரு 4 மில்லிமீட்டர்லேருந்து 10 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கக்கூடிய யோகா மேட்ஸை நம்ம ஒரு 150 ரூபாய், 160 ரூபாய் இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா அதை சேல் பண்ணுறது 500 ரூபாய் இல்லைனாலும் நாம் வந்து ஒரு 360 ரூபாய் இந்த ரேஞ்சில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பாருங்கள், ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் இப்போ அமேசான் எடுத்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 449 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு சேல் ஆகுது. அப்போது நம்ம சாதாரணமாக மேட்டை இந்த மாதிரி ஒரு 50,000 கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஹோல்சேலாக என்ன செஞ்சுக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் இதை ரீட்டெயிலாக நம்ம சேல் பண்ணலாம். அப்போது ஒரு மேட்டை நம்ம 160 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதே மேட்டை நம்ம ஒரு 360 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு மேட்டில் நமக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது லாபமாக இருக்குது. அதுவே ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 20 மேட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் 4,000 ரூபாய் வந்து உங்களுக்கு லாபம் நிற்கும். அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் அதை சேல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 120,000 ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இதை தயாரிக்க தேவையில்லை, நம்ம ஹோல்சேலாக நல்ல மேட்டை பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது மட்டும்தான் இதில் பெரிய விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த தொழிலை செஞ்சு ஒரு மாதம் வந்து ஒரு 1,00,000லேருந்து நீங்கள் என்ன மேட்ஸ் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா 1,00,000-3,00,000 வரைக்கும் என்ன செய்யலாம், இதில் ஏர்ன் பண்ணலாம். இப்போது இது நமக்கு பத்தாது, 1,00,000லேருந்து நம்ம 1,00,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வழி வந்து அடுத்த வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த யோகா மேட்டை நம்ம வாங்குறதை விட நம்மளே என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். அந்த மாதிரி தயாரிக்கும் போது நம்ம யோகான்னு கிடையாது, ஸ்போர்ட்ஸுக்கு, ஜிம்முக்கு, இந்த கராத்தே நடக்கிற இடத்துல கீழே போடுறதுக்கு, ஒரு டேக்வாண்டோ விழுந்தால் கூட அது வந்து அந்த டேமேஜ் பண்ணாது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரப்பர் மேட்டை நம்ம எப்படி தயாரிக்கலாம், அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன மூலப்பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான மூலப்பொருள் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு எல்லாமே கெமிக்கல்ஸா தான் இருக்கும். ஏன்னா ரப்பர் மேட் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவா, நெக்ஸ்ட்டு DL040 கால்சியம் கார்பனேட், லூப்ரிகண்ட் ஆயில், ப்ளோயிங் ஏஜென்ட்,
ஜிங்க் ஆக்சைடு, இதுக்கு பதிலாக நம்ம மார்பிள் வேஸ்ட்டை கூட பயன்படுத்திக்கலாம், டிசிபி டைக்யூமைல் பெராக்சைடு, இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் இதுக்கு தேவைப்படுது. இந்த எல்லா கெமிக்கல்ஸையும் சரியான அளவில் எடுத்து ஒரு நீடர் மிஷினில் போடுறோம். போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். தரோவாக மிக்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறோம். பார்த்துட்டு இதை வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷ் மிஷின், அந்த மிஷினில் கொடுத்து இதை என்ன செய்கிறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு ஷீட் மாதிரி வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டான மோல்டில் கொடுத்து, அதாவது நமக்கு வந்து என்ன சைஸ் வேணும்னு இருக்கு இல்லையா, அந்த மோல்டில் கொடுத்து அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணணும். ஹாட்டாக இருக்கும்போதே கட் பண்ணுற மாதிரி இருக்கும், கட்டிங் மிஷினில் தான் இதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கூல் பண்ணுறோம். கூல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மேட்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் அப்படிங்கிறது நம்ம செய்கிறதுக்கு ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? நம்ம பல்காக செய்யும்போது அப்படியே எடுத்து நம்ம கட்டிங் மிஷினில் கொடுத்து ஒரே அளவில் நிறையா விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அப்போது இதுக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடர் மிஷின், அதுக்கப்புறம் மிக்சர் மிஷின், இது ரெண்டும் வந்து ஒன்றா கூட கிடைக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷின் வேணும், அதுக்கப்புறம் மோல்டு வேணும், எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கான மோல்டு வேணும், அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜிங் பண்ணணும், அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கான கவர்ஸ் வேணும். இவ்வளோ தான் நீங்கள் இதில் தேவைப்படக்கூடிய மெஷின்ஸ். அப்போது இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, உத்தியோகாதர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு NOC, NOC-னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், எங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, ஏன்னா GST-ங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். அப்போது இந்த மாதிரியான மிஷின்ஸ் வாங்க நமக்கு எந்த அளவுக்கு முதலீடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபாய் இதற்கு தேவைப்படும். நீங்கள் இதுவே லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும்னா இன்னும் எக்கச்சக்க முதலீடு வேணும். சாதாரணமாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழிலில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5-8 லேபர் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அந்த சார்ஜஸ் இருக்குது, எல்லா சார்ஜஸும் போக நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 3-5 லட்சம் ரூபாய் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுவே நீங்கள் பர்சன்டேஜாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 25-35% லாபத்தை நீங்கள் இதில் பார்க்க முடியும். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க, அதை பொறுத்து ஒரு 25-35% வரைக்கும் இதில் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் யூஸ் ஆகுதுன்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய பிஸ்னஸை நம்ம வந்து இதில் யூடியூப்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸை நீங்கள் ஒரு ட்ரைனிங் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கான கரெக்டான பதம், அந்த அளவு, அதை வந்து நம்ம ப்ரெஸ்ஸிங் மிஷினில் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நம்ம ட்ரைனிங்காக எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னாக்கா இன்ஸ்டியூட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அந்த நிறுவனத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து நார்த்தன் சைடு தான் உங்களுக்கு இருக்குது, சதர்ன் சைடு கிடையாது. அந்த மாதிரி இடத்துல ட்ரைனிங் எடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். சதர்ன் சைடில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா எல்லாமே நார்த் சைடு தான் இதில் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் நமக்கு இந்த அளவுக்கு முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.